நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்னி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை பெரவல்லூர் ஜவஹர் நகர் 6வது பிரதான சாலையில் தனியார் காப்பகம் ஒன்று கடந்த 1973 ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. இந்த காப்பகத்தில் முதியவர்கள், சிறுவர்கள், சிறுமிகள், இளம் பெண்கள் என சுமார் 130 பேர் தங்கியுள்ளனர். கொரோனா காலகட்டத்தில் இந்த காப்பகத்தின் நிர்வாகச் செயலராக இருந்து வந்த இசபெல் ரிச்சர்ட்சன் தனது சகோதரரான பெனட் ரிச்சர்ட்சன் என்பவரை காப்பக கமிட்டி உறுப்பினர்கள் அனுமதியின்றி காப்பகத்தில் தங்க அனுமதித்து வந்துள்ளார். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட பெனட் ரிச்சர்ட்சன் காப்பகத்தில் தங்கியிருந்த 15 வயது சிறுமி மற்றும் 20 வயது இளம்பெண் ஆகிய இருவருக்குமே தொடர் பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. தங்களுக்கு ஏற்படும் பாலியல் தொல்லை தொடர்பாக 20 வயது இளம்பெண் காப்பகத்தின் கமிட்டி உறுப்பினர்களிடம் புகார் அளித்துள்ளார். இளம்பெண் அளித்த புகாரின் பேரில் கமிட்டி உறுப்பினர்கள் விசாரணை மேற்கொண்டதில் கமிட்டி உறுப்பினர்களுக்கு தெரியாமல் நிர்வாகச் செயலராக இருந்த இசபெல் ரிச்சர்ட்சன் அவருடைய உதவியுடன் அவரின் சகோதரான பெனட் ரிச்சர்ட்சன் காப்பகத்தில் தங்கி அங்குள்ள பெண்களிடம் அத்துமீறலில் ஈடுபட்டது உறுதிப்படுத்தினர். இதையடுத்து காப்பக விதிகளை மீறி செயல்பட்ட காரணத்திற்காக நிர்வாகச் செயலராக பதவியில் இருந்த இசபெல் ரிச்சர்ட்சனை பணியிடம் நீக்கம் செய்து கமிட்டி உறுப்பினர்கள் உத்தரவிட்டனர். மேலும் சிறுமி உட்பட இளம் பெண்களிடம் தவறாக நடந்து கொண்டு பாலியல் தொல்லை அளித்த பெனட் ரிச்சர்ட்சன் மற்றும் அவரை அனுமதியின்றி தங்க வைத்த அவரது சகோதரியான இசபெல் ரிச்சர்ட்சன் ஆகியோர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு கமிட்டி உறுப்பினர்கள் பெரவல்லூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர். இந்த புகாரின் அடிப்படையில் போலீசாரும் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி இசபெல் ரிச்சர்ட்சனை கைது செய்ததுடன் தலைமறைவாக இருந்த பெனட் ரிச்சர்ட்சன் என்பவரையும் தீவிரமாக தேடி வந்தனர். இந்நிலையில்தான் பெனட் ரிச்சர்ட்சன் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அவர் காப்பகத்தில் எத்தனை பெண்களுக்கு பாலியல் தொந்தரவு செய்தார் என்பது குறித்து விசாரணை செய்ய பெரவல்லூர் அனைத்து மகளிர் போலீசார் பெனட் ரிச்சர்ட்சனை ஒரு நாள் கஸ்டடி எடுத்து விசாரணை செய்தனர். ஆரம்பத்தில் நான் எந்த தவறும் செய்யவில்லை என்று கூறிய பெனட் ரிச்சர்ட்சன் காப்பகத்தில் இருந்த பெண்களுக்கு முத்தம் மட்டுமே கொடுத்தேன், வேறு எதுவுமே செய்யவில்லை என தெரிவித்துள்ளான். தொடர்ந்து அவரிடம் இருந்த செல்போன், லேப்டாப் உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்து மேலும் வேறு யாராவது காப்பகத்தில் இருந்த பெண்கள் பாதிக்கப்பட்டு உள்ளார்களா என்ற கோணத்திலும் பெரவல்லூர் அனைத்து மகளிர் போலீசார் தற்போது விசாரணை செய்து வருகிறார்கள்.